First, body wash in Pelam. Body wash Padin, the Pilgrim order, red wine body wash now. In the now the Naray body wash use for Instagram, Plum Lane, the Autumn, Pierce Lane, the Autumn, Dow Lane, the Autumn, the Naray body wash use for Nakam. But Naya in the product choose for Nakam Dina. Normally, a body wash use for Nama, the Inna Puna or Marie, a Kulisha the Kapro make Kunjo on the skin on the Kunjo on Marie. சீக்கிரமாவே இந்த ஃப்ரெஷ்னஸ் பாடியில போன மாதிரி ஃபீல் இருக்கும் ஒரு 2 hours அப்புறமே உடம்பு பிசுபிசுன மாதிரி ஃபீல் இருக்கும் பட் இந்த பாடி வாஷ் வந்து சுத்தமா அந்த ஃபீல் கொடுக்கவே இல்லை நம்ம ஒரு சோப் போட்டு நம்ம குளிச்சதுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ் இருக்குமோ அந்த அளவுக்கு ஃப்ரெஷ் வந்து கண்டிப்பா இதுலயுமே இருக்கு சம்மர்ல நம்ம மார்னிங் யூஸ் பண்ற பாடி வாஷ் பாத்தீங்கன்னா பாடி வாஷ் மட்டும்தான் ஏன்னா இந்த பாடி வாஷ் மட்டும் தான் சொன்ன மாதிரி எனக்கு அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து ரொம்ப நேரத்துக்கு தருது அண்ட் அதே சமயத்துல பாத்தீங்கன்னா பாடியில இருக்க மாய்ஸ்டர் வந்து ஃபுல்லா ட்ரிப் பண்ணி எடுக்காம அந்த மாய்ஸ்டரை கொடுத்துட்டு அதே சமயத்துல ரெஃப்ரெஷிங்கான ஃபீலும் கொடுக்குது ஸோ நீங்க இந்த கேட்டகரிக்கு மாதிரி பாடி வாஷ் பார்த்துட்டு இருக்கீங்க சம்மருக்கு ரொம்ப செட் ஆகிற மாதிரி பாடி வாஷ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க இந்த பாடி வாஷ் ட்ரை பண்ணலாம் இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 450 rupees வருது உங்களுக்கு 200 ml ஆஃப் ப்ராடக்ட் கொடுக்குறாங்க பிளஸ் லூ ஃபார்ம் காம்ப்ளிமெண்டா கொடுக்குறாங்க நம்ம வந்து பாடி வாஷ் பார்த்தாச்சு நெக்ஸ்ட் வந்து பாடி ஸ்க்ரப் தான் பார்க்க போறோம் ஸ்க்ரப் பார்த்தீங்கன்னா இந்த பிளம்மோட ஜெல் பாடி ஸ்க்ரப் தான் வச்சுருக்கேன் அதோட ஸ்மெல் வந்து ரொம்ப ரொம்ப டெலிஷியஸா இருக்கும் ஸோ சம்மர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வாரத்தில் 2 தடவை கூட இந்த மாதிரி பாடி ஸ்க்ரப் யூஸ் பண்ணி நம்ம வந்து குளிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய இந்த டேன்லாம் ரிமூவ் ஆகிற சான்சஸ் நிறையவே இருக்கு பிகாண்ட் இந்த மாதிரி நல்ல ஒரு டெலிஷியஸான ஸ்மெல் இருக்கக்கூடிய பாடி ஸ்க்ரப் இருக்கும்போது கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணலாம் இதோட எம்ஆர்பி வந்து உங்களுக்கு 550 rupees வருது அண்ட் எத்தனை கிராம்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா 200 grams ஆஃப் ப்ராடக்ட் கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாடி லோஷன் பண்ணலாம் பாடி லோஷன் வந்து நான் 2 கேட்டகரியில் வந்து ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட் பாடி வாஷ் பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ஃபுனஸோட பாடி வாஷ் தான் வச்சிருக்கேன் இந்த பாடி வாஷ் நான் எதுக்கு சூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் நான் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணோடனே ஈஸியாக ஸ்கின்க்கு அப்சர்வ் ஆயிடுது ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது நீங்கள் வந்து ஒரு பாடி லோஷன் போட்டுருக்கீங்கிற ஃபீல் சுத்தமாக ஒரு பாயிண்ட் கூட இல்லை ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது அதே சமயத்தில் ஹைட்ரேஷனல் ஸ்கின் கொடுக்குது இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணோன்னே பாருங்க ஒரு இது வாட்டர் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்குது அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணி ஈஸியாக பிளெண்ட் ஆகிடுது ஆனால் இது பார்த்தீங்கன்னா ரோஸ் வேரியண்ட்ல வந்து நிறைய வேரியண்ட் இருக்குது நான் வந்து ரோஸ் பிக் பண்ணிட்டேன் ஸோ ரோஸோட ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப அதுக்கு ஸ்டேபிளாகவும் இருக்குது இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 250 rupees வருது அண்ட் 300 ml ஆஃப் ப்ராடக்ட் கொடுக்குறாங்க அண்ட் நார்மலாகவே இந்த பர்பிள் இது பார்த்தீங்கன்னா purple.com வெப்சைட்லாம் கிடைக்கும் அதில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் பை டூ கெட் டூ ஆஃபர் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஆஃபர் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டீங்கன்னா இன்னுமே நல்ல ஒரு ஸ்டீலாக இருக்கும் அண்ட் இந்த ப்ராடக்ட்ல பார்த்தீங்கன்னா பேரபன்ஸ் கிடையாது சல்ஃபேட்ஸ் கிடையாது குயல்டி ஃப்ரீ கூட மினரல் கிடையாது அண்ட் லைட் வெயிட் டெக்ஸ்டர் சொன்ன மாதிரி வீக்கனும் கூட ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ப்ராடக்ட் செக் பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட் பாடி லோஷன் எந்த கேட்டகரியில் வச்சிருக்கேன் அப்படின்னா பாடி லோஷன் வந்து எஸ்பிஎஃப் கண்டென்ட் இருக்கு மாதிரி நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா நிவியாவோட சன் ப்ரொடெக்ஷன் பாடி லோஷன் தான் வச்சிருக்கேன் இதில் வந்து எஸ்பிஎஃப் 30 இருக்குது PA++ UVA அண்ட் UVB ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து 75 ml ஆஃப் பாட்டில் இது வந்து பெரிய டப் கூட இருக்குது 75 ml பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக ஸ்கிரீனில் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க இது வந்து கொஞ்சம் திக்கர் கன்சிஸ்டன்சி தான் இருக்குது ஏன்னா எஸ்பிஎஃப் இருக்கிறதுனால இப்படி தான் இருக்கும் இப்படி தான் இருக்கு உங்களுக்கு நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிங்கன்னா ஸ்டார்டிங்கில் நீங்கள் பிளெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் ரொம்ப கொஞ்சமாக ஒயிட் காசு கொடுக்குது பட் நீங்கள் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஈஸியாக பிளெண்ட் ஆகிடுது ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கூட எடுத்துக்குது அது ஸ்கின்க்கு அப்சர்வ் ஆகிறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்குது பட் இது கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் திக்கர் சைடில் இருக்குது இதான் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த பாடி லோஷனில் வந்து இந்த பாடி லோஷனில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிப்பேன் ஸோ ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் எஸ்பிஎஃப் ப்ரொடெக்ஷன் கிடைக்குங்கிறதுக்காக நான் அப்படி மிக்ஸ் பண்ணிப்பேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பாடி டியோட்ரன்ஸ் போயிடலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த நிவ்யாவோட நேச்சுரல் குட் பயோ குரீன் டீ ரோலான்னு வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 hours ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க எம்ஆர்பி வந்து 250 rupees வருது 50 ml ஆஃப் ப்ராடக்ட் கொடுக்குறாங்க இது வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டான ரோலான் மாதிரி இருக்குல்ல இப்படி தான் இருக்குது இதோட ஸ்மெல் சீரியஸாக ரொம்ப 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 ரெஃப்ரெஷிங்கான ஸ்மெல்லாக இருக்குது ஸ்டேபிள் வந்து நான் காலையில் வியர் பண்ணிட்டு நைட்டு சில டைமில் வரும் அப்போ கூட பார்த்தீங்கன்னா இதோட ஸ்மெல் எனக்கு வரும் அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்மெல் இருக்குது ரொம்ப லாங் லாஸ்டிங்காகவும் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் பாடி ஆர்டர் வந்து கண்டிப்பாக இது வந்து அப்படியே ஃபீல் அவுட் பண்ணி கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ரோலான் வந்து அந்தளவுக்கு பிடிக்காது ரோலான் அப்ளை பண்ணலாம் பிடிக்காது அப்படின்னா இன்னொன்று அவங்களே லான்ச் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா டியோடரண்ட் ஸ்ப்ரே கொடுத்துருக்காங்க
சேம் அதே பிரியட் தான். ஏன்னா ஸ்மெல் ரொம்ப பிடிச்சிருச்சால இதை பிக் பண்ணியிருந்தேன். இதில் வந்து ஆலோ கூட இருக்குது, பட் நான் அதை ட்ரை பண்ணதில்லை. இந்த ஸ்மெல் பிடிச்சதுனால இதில் வந்து அதே ஸ்மெல்லை நான் பிக் பண்ணிக்கிட்டேன். இது எந்த அளவுக்கு ரெஃப்ரெஷிங்காக இருக்கோ அதே ஸ்மெல் அப்படியே எல்லாமே அதே தான். உங்களுக்கு ரோல் ஆன் போல ஸ்ப்ரேலாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எது தேவையோ, உங்களுக்கு எது பிடிக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். இதோட எம்ஆர்பி வந்து உங்களுக்கு 75 எம்எல் ஆஃப் ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. எம்ஆர்பி எவ்வளோடா இதோட எம்ஆர்பி வந்து உங்களுக்கு 520 ருபீஸ் வருது. எனக்கு பிடிச்ச வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ஹவாயின் ரூபா. மற்ற வேரியண்ட்டும் பிடிக்கும், பட் மற்ற வேரியன்ட் கம்பேர் பண்ணும்போது இதோட ஸ்டேபிள் பார் வந்து ரொம்ப அளவுக்கு ஸ்டேபிள் இருக்கு. நல்ல ஒரு ஸ்வீட்டான ஸ்மெல் கூட, கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கான ஸ்மெல்லும் மிக்ஸ் ஆயிருக்கனால கண்டிப்பாக இந்த ஸ்மெல் வந்து சம்மருக்கு ரொம்பவே ஆப்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு 5 to 6 ஹவர்ஸ் வரையுமே இதோட ஃப்ரேக்ரன்ஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக கரெக்டாக நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதோட இந்த அஃபோர்டபிள் ரேஞ்ச் வந்துடலாம். இது பார்த்தீங்கன்னா லேயர்ஸ் வாட்டர்களோட பியூர் பாரடைஸ் பாடி மிஸ் தான். இதோட ஃப்ரேக்ரன்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃப்ரேக்ரன்ஸாக இருக்குது. இதில் வந்து பெருசாக ஸ்வீட்டோ, பெருசாக உங்களுக்கு ஃப்ளோரலோ அந்த மாதிரி ஸ்மெல்லாம் இல்லை. சீரியஸாக ஏதோ நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்மெல் இருக்குது. இந்த இதோட ஃப்ரேக்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஹவர்ஸ் வரையுமே ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு அஃபோர்டபிள் ரேஞ்சில் நல்ல ஒரு பர்ஃப்யூம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப மைல்டாக இருக்குது, ரெஃப்ரெஷிங்காக இருக்குது, அதே சமயத்தில் ஸ்டேபிள் பவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து லேயர்ஸ் வாட்டரில் இருக்கக்கூடிய இந்த வேரியன்ட் பாரடைஸ் பியூர் பாரடைஸ் இந்த வேரியன்ட் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா டாப் 5 பாடி கேர் ப்ராடக்ட் சம்மருக்கானது. நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது இன்னொரு வீடியோ முடிஞ்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு நாள் இன்னொரு வீடியோ வந்து பார்க்குறேன். நன்றி, டேக் கேர், பை, டேக் கேர்.